உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் புள்ளைய நான் தப்பா வளர்த்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மாமா? வேற எப்படி பேச சொல்றீங்க? பொய் சொல்லியே வாழ்ற ஊர்ல கொஞ்சம் பொய் பேச நான் கத்து கொடுத்துருக்கணும். உண்மையா இருக்கணும்னு சொல்லி வளர்த்தேன், இப்ப அதுதான் எனக்கு தடையா இருக்குது. நல்ல வேலை செவந்திக்கு நீங்க கிடைச்சிங்க, அதுல அவ தப்பிச்சா. மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம பேசுனா யாருதான் மாப்பிள்ள வச்சுக்குவாங்க? இவனை பாருங்க, போற இடத்துல எல்லாம் போன அடுத்த நாளே இவனை திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. இவனை கட்டிக்கிட்டு ராதா படுற பாடு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் நாசுக்காவது பொய் சொல்றான்னா பொய் சொல்ல மனசே வரலங்கிறான். என்னத்த சொல்றது மாப்பிள, தப்பா எடுத்துக்கலாம். இவனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலைக்கு சொல்லி விடுங்களேன். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? நான் பேசுறேன். சரி சவந்தி, நேரம் ஆச்சு, நான் வரேன். மாமா நான் வரேன். சரி மாமா, நான் தான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள நான் சொல்றேன். சரி மச்சா. ஏமா, மண்டபத்துல யாரு கழுத்துலயும் அந்த திருட்டு பையன் கத்தி வச்சுட்டான். நம்ம அவன் கத்தி வச்சது வேற யார் கழுத்துலயும் இல்ல, நம்ம ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ள பார்த்தோம்ல அந்த சுரேஷ் கழுத்துலதான். என்னமா சொல்ற? ஆமாப்பா. எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாச்சு. செவந்தி இங்க கொஞ்சம் வாயேன். ஆ, இது வரேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அம்மா கூப்பிடுறால, நீ போ, நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போ. சரிங்க. ஒரு முத்தம் கூட சொல்றேன். முடியாது. காலையில ரொம்ப ஆசையா கேட்ட, அப்போ என்னால வாங்கி தர முடியல. அதான் இப்போ உனக்கு உனக்கு அத்தை மாமா ஐஷு மாமா இங்க வாங்க. ஐஷு ஐ ஐஸ்கிரீம் இங்க பாருங்க. என்ன கொடுங்க? ஐ ஓபன் பண்ணுமா? இந்த என்ன அரவிந்த் ஆ காட்டு இருங்க பாட்டு. சரியா, உனக்கு 100 ரூபாய் தட்டுமா பாட்டு? என்னங்க மாமா கேட்டுக்கோங்க. தனக்குன்னு உன்ன சாப்பிடக்கூட வாய்ப்புக்கு மனசார. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுல மண்ணள்ளி போட்டுறேன்.
என்ன ரெடி ஆகாம இருக்க? எல்லாரும் கிளம்பியாச்சு, வண்டி வந்துருச்சு. இல்லத்த, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால நீங்க போயிட்டு வாங்க. என்ன திடுதிப்புன்னு இப்படி சொல்ற? அத்தை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இதென்ன குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா வரும்? நீங்க கிளம்புங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பூர்ணிமா கூப்பிட்டேன், வரலங்கற. ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? அண்ணன் தான் கூட பிறந்திருக்கான், அண்ணியுமா கூட பிறந்திருக்கா. என்னைக்கு அவ நம்ம பேச்ச கேட்டிருக்கா? அவ வராததே நல்லதுதான். மனோ கிளம்பலாம்ப்பா, எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சுட்டு கிளம்பலாமா? ஆமா, பூர்ணி எங்க? கூப்பிட்டேன்ப்பா, உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு போறாளாம். சரி, கிளம்பலாம். மனோ, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஐஷுக்கு இப்ப அடிக்கடி வெக்கம்லாம் வருது. போங்க. ஐஷு கவலைப்படாத, எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் வருவோம். சரி சரி, நேரம் அது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, போலாம். சரிப்பா, வாங்க வாங்க. பாட்டி, சண்டை போட்டுப்பாங்க. போற வழியில டீசல் அடிச்சுக்கலாம். மாப்பிள்ள வீட்டுல வரதட்சணை காட்டாங்கன்னா நாம செய்ய வேண்டியது அதெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம்ப்பா. எல்லாம் செய்யணுங்கிறது ஆசைதான், ஆனா நம்மளால முடிஞ்சதானே செய்ய முடியும். இப்ப ஐஸ்வர்யாக்குன்னு 25 பவுன் நகை இருக்கு, அதை போட்டுருவோம். அப்புறம் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவோம், அவ்வளோதாப்பா முடியும். எடுத்த எடுப்புலேயே இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசினா எப்படிப்பா? ஆ, அதுக்கு சொல்லலைப்பா. நாளைக்கு அவங்க கார் அது இது வேணும்னு சொன்னால் நம்ம எங்கே போய் நிற்கிறது? மாமா, அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க மாமா. எதிர்பார்க்காம இருந்தால் நல்லதாம்மா. ஒருவேளை எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம நிலைமை நம்ம சொல்லிடணும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா. சரி, அந்த மத்த தட்டு அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுட்டேன்ப்பா. அப்படியா? சரி, வாங்க போகலாம். வாங்க வாங்க, நேராக போகலாம். வாங்க வாங்க பார்த்து. தங்கச்சுக்கு மாப்பிள்ள பார்க்க போகாம இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? லீவ போட்டுட்டு போக வேண்டியதுனா? ஓ, பூர்ணிமாவா? சரி விடு, அதுக்காக போகாம இருக்க முடியுமா? என்ன தோணுது. என்னதான் இருந்தாலும் பூர்ணிமா நாத்தனார்ல, அதான் வந்துருச்சு. போய் ஜோடியா போய் பாத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இரு. என்ன, அண்ணனுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஆமா, நினைச்ச பூர்ணிமா.
எனக்கு தெரியும், என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் எனக்கு உன் மனசு புரியும். இல்ல எப்படி நீ மாப்பிள்ள பக்கம் வருவேன் தெரியும். தேங்க்ஸ் பூர்ணிமா, வா போலாம், லேட் ஆயிடுச்சு. ஆமா, அண்ணா அப்பா அம்மாலாம் போயிட்டாங்கல்ல, சரி வா. நினைச்சேன் போயிடுறீங்களா? சரி, நான் உன்னை தியேட்டர்ல விட்டு போறேன். ஆனா படம் முடியறதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சூப்பருங்க, சூப்பர் யோசனை. ஆனா நீயும் வந்தா நல்லா இருக்கும்ல. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேங்க? அதான் நீங்க வந்து தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே. தூக்கிட்டா என்ன சொல்ற புர்ணி? ஆமாங்க, நீங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் முக்கியம்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு இளிச்சவாச்சி, நீங்க தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அந்த பக்கம் போனோன்னா நான் ஆத்துல இறங்கிடுவேன், அப்புறம் நீங்க தூக்கிட்டு தானே போகணும். தப்பா இருக்கு பூர்ணி, ரொம்ப தப்பா இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. பூர்ணி, 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 இரு பூர்ணி, என்ன பண்ற? பின்ன பொண்டாட்டியை விட குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிற உங்களை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? நீங்க கிளம்புங்க. பூர்ணி, ஓட்டல வச்சு அசிங்க படுத்துல பூர்ணி. சரி, நீ பைக்ல ஏறு வா, தியேட்டருக்கு தான் போறோம், வா. எங்க போற வழியில எனக்கு மல்லிகை பூவும் தியேட்டர்ல ஐஸ்கிரீமும் வாங்கி தரீங்களா? நல்லா புடிச்சுக்கோ. ஆமாம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி சரி சரி. ஆ, சரி, நான் உன்னை கூப்பிடுறேன் அப்புறமா.
வணக்கம். நம்ம காரா? இல்ல சார், ஃப்ரெண்டோட காரு, ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணேன். ஓ, ஓசி காரா? அதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஆற்றா மணியன்னு பூசாரி சொன்னானா. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்னத்தப்பா சொல்றேன், அதுவா தானா வருது. சரி சரி, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. சம்பந்தி வாங்க உள்ளுவாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல, ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும். அன்னைக்கு உங்க மூத்த மருமக வந்து பேசினாங்க, ராஜன் தான் கொஞ்சம் கோபமா பேசிருச்சு. என்னங்க நீங்க இப்ப போய் அதெல்லாம் பேசிக்கிட்டு? அன்னைக்கு என் பிள்ளைக்கு முத முதல்ல பொண்ணு பார்க்க போனோம், அது தடங்கல் ஆயிடுச்சுன்ற மன வருத்தத்துல நான் அப்படி பேசிட்டேன். ஆனா செவந்தி மட்டும் இல்லனா அன்னைக்கு என் பிள்ளையோட உசிரிக்கையில ஆபத்தா இருக்கும். மனு நடந்த எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொன்னான், எங்களுக்கே ஆச்சரியம்தான். நாரதர் கலகம் நன்மைக்குத்தான். அப்புறம் என்ன ராஜம், பொண்ணும் பையனும் பார்த்து ஓகே சொல்லிக்கிட்டாங்க, இனி நம்ம பேச வேண்டியதை பேசிட வேண்டியதுதானே? அதுல என்ன இருக்கு, பேச வேண்டியதானே? சரிங்க, பையனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? ஐஸ்வர்யாக்குன்னு என்ன இருக்கோ அதை நாங்க செஞ்சிடறோம். பொண்ணுக்கு ஒரு 25 பவுன் நகை போட்டுறோம். அப்புறம் சம்பிரதாயப்படி கல்யாண செலவு என்னவோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். வெட்டு ஒன்று துண்டுறேன்னு பேசிட்டீங்க போங்க, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததே வேற. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தோமே, அந்த பொண்ணு வீட்டில் 50 பவுன், மாப்பிள்ளைக்கு ஒரு காரு, அப்புறம் அந்த கல்யாண செலவு, அதெல்லாம் அவங்களே பண்றதா ஒத்துக்கிட்டாங்க. அப்படி பேசி வர போய் தான் வழி தவறி உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஐம்பது பவுன் நகை, காரு, அப்புறம் இந்த கல்யாண செலவு எல்லாம் பண்ணிடலாம்ப்பா. அதுக்கு இல்லடா, 50 பவுன் நகைன்னா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு பண்ணிடலாம்ப்பா, விடுங்க. அட என்னங்க நீங்க, தங்கம் என்னைக்கு குறைய வித்துச்சு? நீங்க எத்தனை பவுன் போட்டாலும் அது உங்க பொண்ணு கழுத்துல தானே தொங்க போகுது. கல்யாணத்துக்கு வரவங்க உங்க சொந்த பந்தம் உட்பட எல்லாருமே கௌரவமா பார்க்க வேணாமா? என்னங்க என்ன கேக்குறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிடலாம் சார். இதாங்க மூத்த பையங்கிறது. எப்படி சொன்னார் பாத்தீங்களா, பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி. அப்புறம் என்ன சம்பந்தி, நிச்சயதார்த்தம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப பேசுனதுக்கு சம்பிரதாயமா தட்ட மாத்திக்கலாமா? செவந்தி தட்டெடுத்து கொடு. சரிங்க. நாங்க வர தம்பி, ஒளி அனுப்பிட்டு வந்துடுமா? Thank you.
அம்மாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடம்லாம் வழிதான். நீ ஏண்டா இப்படி எப்படி நடந்து வீட்டை அளக்கிற? ஏமா, இங்க என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுதா? ஏண்டா, அவன் அவன் அஞ்சு பொண்ணுங்களை பெற்று அஞ்சையும் ஊரு மச்ச கட்டி கொடுக்கறான். ஒத்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீ ஏண்டா இப்படி யோசிக்கிற? ஆமா, நீ ஓன் காலத்திலே இருக்கிற. 50 பவுன் நகை, காரு, மண்டப செலவு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நாளைக்கு மண்டப செலவு 1 லட்சம் ரூபாமா? சும்மா வியாக்கியானமா உதாரணம் பேசிட்டு இருக்க. அப்பா, என்னப்பா நீங்களும் ஐஸ்வர்யா வச்சுக்கிட்டே இதெல்லாம் பேசிக்கிட்டு? டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, சும்மா. ஏண்டா, நான் தான் கிளம்பும் போதே படிச்சு படிச்சு சொன்னேன்ல, 25 பவுன் நகை, ஒரு பைக்னா. நீ பாட்டுக்கு அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா? ஆமாப்பா, நாம வேற என்ன பண்ண முடியும்? நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா, அதெல்லாம் தானா அமையும். என்னமா நீ அவனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுற? நம்ம விட்டு நிலைமை உனக்கு தெரியாதா? ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு ஐஸ்வர்யாவை பிடிச்சிருக்கு. இல்லைன்னு சொல்லணுமா? ஆனா நம்ம வருமானத்துக்கு ஏத்தபடி தானமா செய்ய முடியும். 50 பவுன் நகை, கார், இதெல்லாம் பெரிய விஷயமா?